சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சூரியன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்குது. சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களோட தகுதியை உயர்த்திக்க சப்போர்ட் பண்ணும். உங்கள் ராசியிலே இருக்கிறது பார்த்திங்கன்னா கரியர் டெவலப்மெண்ட்டுக்கும் ஃபைனான்ஷியல் க்ரோத்துக்கும் நீங்கள் புதுசாக எதாவது கற்றுக்கணும், உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதை படித்தாலும் இல்லை எதை கற்றுக்கணும்னு நினச்சாலும் அதை கற்றுக்க முடியும். அது மூலிமா கரியர் க்ரோத்தும் கிடைக்கும், ஃபைனான்ஷியல் க்ரோத்தும் கிடைக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா ட்ரீம்ஸ் அதிகமாக இருக்கும், கனவு கற்பனை மனக்கோட்டை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய ப்ராசஸை திங்க் பண்ணி அதுலேயே ட்ரீமில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதனால் நீங்கள் ட்ரீம்ஸை ரிடியூஸ் பண்ணிட்டு ரியாலிட்டியில் நீங்கள் சர்வை பண்ணுறதுக்கு, ரியல் லைஃப்பில் நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இணையதள வாசகர்கள் படித்து பயன்பெற astrovet.com வழங்கும் ஆன்மீக மாதம் இருமுறை இதழ் சத்வித்யா. இந்த இணையதள இதழில் அருட்கொடையாக ஆண்டவன் உரையும் ஆலய வரலாறு, சித்தத்தில் சிவனை வைத்த சித்தர்கள், ஆசி வழங்கும் ஜீவசமாதிகள், ஆன்மீக உலகம் அறிந்திடாத அரிய தகவல்கள், அறநெறி வளர்க்கும் ஜோதிட கதைகள், நலம் தரும் மந்திரங்கள், கவசமாய் நம்மை காக்கும் யந்திரங்கள் மற்றும் அபூர்வமான ஆன்மீக களஞ்சியமாக மாதம் இருமுறை வெளிவரும் இணையதள ஆன்மீக இதழ் சத்வித்யா. astrovet.com இன் அழகிய வடிவமைப்பு சத்வித்யாவை இலவசமாக டவுன்லோட் செய்து இறையருள் பெறுங்கள். வாட்ஸ்அப் எண்ணில் மிஸ்டு கால் கொடுக்கவும். 8872 8 8 7 0 1 9 5 0 0 4 9 5 0 0 8 88 7 0 2 8 7 0 1 9 5 0 4 9 5 0 0 8. பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. தாய் தந்தை இருவருமே உங்களுக்கு உதவக்கூடிய சூழ்நிலையில் இந்த செப்டம்பர் மாதம் இருக்குது. 4ஆம் அதிபதி செவ்வாய் உங்கள் ராசியிலேயே இருக்குது. தந்தையின் காரகிரகமான சூரியனும் உங்கள் ராசியிலே இருக்கிறது. தாய் தந்தை இருவரும் ஒன்று சேர்ந்து உங்களை சப்போர்ட் பண்ணுறதை இந்த செப்டம்பர் மாதம் காட்டுது. அதனால் அவங்களோட உதவி பெற்று நீங்கள் உங்கள் தகுதியை வளர்த்திக்கலாம். எந்த டெவலப்மெண்ட் நீங்கள் வேணும்னு நினச்சாலும் அதில் வந்து நீங்கள் டெவலப்மெண்ட் அடைய முடியும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா புதன் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அது பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இன்கம் ரைஸ் பண்ணுறதுக்கும் உங்களோட பிளான்ஸில் சக்ஸஸ் அடைகிறதுக்கும் புதன் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னீங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ, ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிறவங்களையோ உங்கள் ஃபேமிலிக்குள்ளே மிங்கிள் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி நீங்கள் உள்ளே மிங்கிள் பண்ணுறப்போ ஃபேமிலியில் ப்ராப்ளம்ஸ் ரைஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அதனால் புதிய நபர் ரிலேஷன்ஸ் கிடைச்சதுனாலோ இல்லை புதிய நபர்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக அறிமுகமானாலோ அவங்கெல்லாம் ஃபேமிலிக்கு வெளியவே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயம் பிஸ்னஸ் பார்ட்னர்னால் பிஸ்னஸோடு நிப்பாட்டிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் ஃபேமிலியோட உள்ளே லிங்க் பண்ணுறப்போ உள்ளே மிங்கிள் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் ப்ராப்ளம்ஸ் ரைஸ் ஆகி அதனால் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதனால் புதிய நபர்கள் யார் வந்தாலும் அவங்களோட டிஸ்டன்ஸ் அண்ட் லிமிட் மெயின்டைன் பண்ணுறது உங்களோட ஃபேமிலி ப்ராப்ளமில் ஃபேமிலி லைஃப்பில் ப்ராப்ளம்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உண்டான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்குது. கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் அதிகம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் பிரச்சனைகளை குறைக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது. அது லாபஸ்தானம் சொல்லுவோம். 11ஆம் இடத்தை தேவையான லாபங்கள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்காம முன்னாடி போட்டு வச்ச திட்டத்தின் மூலமாக கூட திடீர்னு லாபம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியும். நீங்கள் ஏதாவது விஷஸ் வச்சுருந்தீங்க முன்னாடி, ஏதாச்சும் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்க, அது உங்களோட ஃபேவரட்டாக இருக்குன்னா அதெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். உங்களோட அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு இந்த செப்டம்பர் மாதம் சப்போர்ட் பண்ணும். லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது பார்த்திங்கன்னா அனைவர் மூலியமாகவும் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை குடிக்கும். நீங்கள் யார்கிட்ட போய் ஒரு விஷயத்தை சக்ஸஸ் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யார்கிட்ட சப்போர்ட் கேட்டாலும் அனைவரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையை இந்த செப்டம்பர் மாதம் உருவாக்கி கொடுக்கும். பொதுவாக சிம்ம ராசி நேயர்களுக்கு தன்னோட தகுதிகளை வளர்த்திக்கக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்குது. அது மூலமா முன்னேற்றம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.